மைக் முன்னாடி எப்பயுமே எல்லாருமே போய் சொல்லுவாங்க. என்ன அவங்க சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஒத்துக்கினேன், ஆனால் நல்ல நடிகர் அப்படின்னு சொன்னதை என்றைக்குமே ஒத்துக்கிறதே இல்லை. நான் ஆக்சிடென்ட்லாம் என்னை எப்படி டொமீனுக்கு வந்து தெரிஞ்சுன்னு தெரியல. அவர் வந்து எனக்கு வந்து ஒரு முன்னாள் நக்சலைட்டுடைய ஒரு கேரக்டர் வேணும், அதுக்கு நீங்கள் சரியாக இருப்பீங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டுருந்தார். உண்மையிலே தி ஃபஸ்ட் டே ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு ரைட்டர் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவான், இவர் வந்து எவ்வளோ முக்கியமான ஆள், எவ்வளோ சென்சிபிளான ஆள் அப்படின்னு. ஏன்னா என்ன தேவையோ அதை மட்டும்தான் ஒரு டைரக்டர் வந்து ஃபிலிமில் வந்து எடுக்கணுன்றது தான். எப்பயுமே பாலுமேந்திரா சார் வந்து எனக்கு அதில் ஒரு பெரிய முன்மாதிரி. ஏன்னா நான் ஒவ்வொரு முறை சென்னைக்கு வரும்போதும் எங்கள் ஃபேமிலியோட கூட்டின்னு போய் அவர் ஒரு நல்ல நைட் டின்னர் கொடுப்பார். அப்படி கொடுக்கும்போதெல்லாம் வந்து அவர் நாங்கள் அஞ்சு பேர் இருப்போம், ஆறு பேர் இருப்போம், ரெண்டு ஏரா அப்படின்னு ஆர்டர் பண்ணுவார். எல்லாமே கம்மியாக ஆர்டர் பண்ணார். இவர் ரொம்ப கஞ்சனோ அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் அப்போ சாப்பிட்டு முடிக்கும்போது எனக்கு தெரியும் அவர் ஒரே ஒரு பீஸ் கூட அதிகமாக ஆர்டர் பண்ண மாட்டார், ஒன்று கூட கம்மியாக ஆர்டர் பண்ண மாட்டார். இதுக்கு மேலே நமக்கு வேணும் அப்படின்னு கேட்டதே இல்லை. இப்போ நான் ஒரு நாள் வந்து அவர்கிட்ட கேட்டேன், சார் நான் தான் அஞ்சு பேர் இருக்கிறோம், அஞ்சு பிளேட் யாராவது சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக அதை பிரித்து கொடுக்குறீங்களா சார்? நான் சொன்னார், பவா ஐ எம் ஆல்சோ ஏ குட் எடிட்டர் அப்படின்னார். எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றவன் வந்து ஒர்க் ஸ்பாட்டில் ஆர்டிஸ்டாகவும் தனி வாழ்க்கையில் வீட்டில் வந்து வேற ஒரு ஆளாக இருக்கவே முடியாது. அவனுடைய மொத்த லைஃப்குள்ளேயும் டெடிக்கேட் பண்ணி தான் அவன் வந்து கலைக்காக தன்னை அர்ப்பணிக்கிறவனாக எப்பயுமே இருப்பான். எனக்கு வந்து டொமினா கூட ஒர்க் பண்ண இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்கிட்ட இப்போ வெங்கட் பிரபு சார் ஆச்சரியமாக கேட்டார், நீங்கள் ரெகுலராக நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் இப்போ நடிக்க வந்தேன் அப்படின்னு. அது என்னென்னா ஒரு ரைட்டராக டொமின் வந்து எனக்கு இந்த ஃபிலிமில் கொடுத்த மரியாதை உச்சம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சிலிருக்கக்கூடிய அனுபவமாக தான் எனக்கு. ஏராளமான என்னுடைய நண்பர்கள் அந்த ஒரு காரணத்துக்காக தான் என்னை ஃபிலிமில் நடிக்க வச்சுருக்காங்க. ஏன்னா பல இடங்களில் டொமின் வந்து என்னோட டிஸ்கஸ் பண்ணிக்கா சார், இது தமிழில் என்ன டைலாக் போட்டால் சரியாக இருக்கும், இந்த கான்வர்சேஷன் கரெக்டாக வருமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஒரு இப்போ எழில் சாரை வந்து என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை, இன்றைக்கி தான் பார்த்தேன். ஆனால் அவர் பேசின மூணு நிமிஷத்தில் நாலு தடவை என் பேர் சொன்னோடனே ஒரு மாதிரியான ஒரு சிலிர்ப்பு இருந்துச்சு. அப்போ ஒரு ரைட்டருக்கான அந்த இடம் வந்து இந்த ஃபிலிமில் ரொம்ப பிரமாதமாக அவர் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கு என்னுடைய எளிமையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கஜராஜ் சார் இந்த டீமோட ஒர்க் பண்ண அந்த அற்புதமான நாட்கள், அதுதான் மனுஷனுக்கு வந்து தன்னுடைய கடைசி காலங்களில் வெறும் நினைவுகள் மட்டும்தான் எல்லா மனிதர்களுக்கும் மிச்சம் இருக்க போகிறது. மற்றபடி நீங்கள் சம்பாரித்த சொத்து, காரு, பங்களா, இது எல்லாமே உங்களை விட்டு போய்விட போகிறது. நான் வந்து இந்த பீரியடில் ஒரு பத்து நாள் பொள்ளாச்சியில் இங்கே தங்கி நடித்த அந்த இனிமையான நினைவுகளை மட்டும்தான் நம்ம சுமந்துன்னு போகிறோம். என்னுடைய லைஃப்பில் ஒரு பிரமாதமான என்றைக்கும் நினைக்கக்கூடிய ஒரு இனிமையான நினைவுகளை இந்த சுனைனா படம் கொடுத்துருக்கு. இந்த ரெஜினா படம், இந்த சுனைனா வந்து எனக்கு வந்து மயிலில் அப்படி பதிஞ்சிச்சுன்னா, எப்பயுமே இந்த எழுத்தாளர்களுக்கு வந்து பேரழகிகளை பார்க்கும்போது அவன் வந்து நான் ஒரு நாள் அவங்கக்கிட்ட வந்து கடைசி நாள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக என் ஒய்ஃப் ஷூட்டிங்க்கு வந்திருந்தாங்க. அந்த தைரியத்தில் வந்து சுனைனா நான் அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து பவா சார் நான் முதல் நாள்லேருந்தே உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நினச்சேன். நாங்கள் சே என் ஒய்ஃப் மட்டும் இல்லாத இருந்தால் அந்த செலிப்ரேஷனான நிமிஷத்தை நம்ம கொண்டாடி இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த எல்லா நினைவுகளோடையும் இந்த படத்தை வந்து ஜூன் 23 உங்களை மாதிரியே நானும் ஒரு தியேட்டரில் பார்க்குற அந்த பிரமாதமான எக்ஸ்பீரியன்ஸ்க்காக காத்திருக்கிறேன். நன்றி.